மீள்வேன் என்று நினைத்தாயோ? நிறைய புக் படித்தேன். மகாபாரதத்தை 2-3 தடவை படித்தேன். அதில் தான் வந்து சாபத்தை எப்படி வரமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அர்ஜுனனுக்கு ஒரு சாபம் கிடைக்கும், அதை வந்து அவன் வரமாக கன்வெர்ட். இதை இப்படியா கேட்கணும்? என்ன தமிழ்நாடு முழுக்க, இல்லை இல்லை இந்தியா முழுக்க ஃபேமஸ் பண்ணவங்கள என்ன பண்ண போகிறேன்? தேங்க்யூ சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபேமஸ் த்ரூ அவுட் இந்தியா. தேங்க்யூ. உண்மையை சொல்லணுமா இல்லை இன்ஸ்டா ரீலில் வர மாதிரி ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுமா? உண்மையை சொல்லணும்னா வெரி சிம்பிள், ஒரு நாளைக்கு ஒரே தடவை தான் சாப்பிட்ணும். காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் சாப்பிட்ணும். சிம்பிள். இந்த மாதிரி சப்ப பிரச்சனைக்கு உடஞ்சி விழுந்துட்டா அப்புறம் எனக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ், எனக்கு எதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்? ஸோ என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் ஆட்டிடியூட் மாறாது, பிளானிங் தான். ஓல்ட் பதனுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், கொஞ்சம் பிளானிங் தான் தெரியும். ஆனால் இப்போது நிறையா பிளானிங்கும் தெரியும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் தெரியும். நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு நாள் லீவ் போட மாட்டேன், ஏன்னா ஒரு வாரம் லீவ் போட்டால் கூட நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் ஆகி என்ன மறக்கல. ஃபேன்ஸ்லாம் இல்லை, ரத்தத்தின் ரத்தங்கள் தான். வேறல்ல எப்பவும் போல தான், ட்ரேடிங் தான். மறுபடியும் ஸ்ட்ரீமிங்க்கு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா, அதுவும் ஒரே வாரத்தில் சீக்கிரமாக வாங்கணுன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி ட்ரேடிங் தான். ஸோ அதனால் ஒவ்வொன்றா வாங்கிட்டுருக்கேன்.